நிலவரம், உலகம், நிலம், குலம், பண்பாடு, சமூகம் ஆகியவற்றில் அலைமோதுகின்ற சமகால நிலவரத்தின் மீதான பார்வை தமிழ் முரசத்தின் வான்வெளியில் கருத்துக்களை காவி வருகின்றது. நிலவரம் சமூகம் ஆகியவற்றில் அலைமோதுகின்ற சமகால நிலவரத்தின் மீதான பார்வை தமிழ் முரசத்தின் வான்வெளியில் கருத்துக்களை காவி வருகின்றது. நிலவரம் வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம். சமகால நிலவரம் தொடர்பாக பேசிக்கொள்வதற்காக தாயத்திலிருந்து வலிந்து காணாமலக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கம் 7 ஆண்டுகளாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி தொடர்ச்சியாக தெருவோரத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது 8வது ஆண்டில் கால் பதித்திருக்கின்றார்கள். தொடர்ந்தும் அவர்கள் தமிழின அழிப்பின் சாட்சியாக நின்று இந்த உலகத்துக்கு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த போராட்டம் இடைவிடாது நடைபெறுவதென்பது எங்களை அழித்தவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. இருந்தும் பல சவால்களுக்கு மத்தியில் இந்த போராட்டம் 8வது ஆண்டை தொட்டு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளை இந்த போராட்டத்தை நடாத்துவதற்கு தாய்மார்களுக்கு பக்க துணையாக நின்று இந்த போராட்டங்களை உலக அரங்குக்கு கொண்டு செல்கின்ற வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் அவர்களை இணைத்து நாங்கள் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பாக பேசிக் கொள்ளலாம். அந்த வகையில் அவரை அன்போடு இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் அன்புக்குரிய ராஜ்குமார். வணக்கம் மனோண்ண. வணக்கம் தமிழரசம் வானொலி மேயர்களே மற்றும் உலக தமிழர் இனத்துக்கு வணக்கம். ஆமாம் ராஜ்குமார், அதாவது 7 ஆண்டுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டம் 7 ஆண்டுகள் நடைபெற்று இப்போது 8வது ஆண்டுக்குள் கால் பதித்திருக்கின்றது. இந்த கடந்து வந்த பாதையில் நீங்கள் சந்தித்த சவால்கள், இனி நீங்கள் முன்னெடுக்கின்ற விடயங்கள் தொடர்பாக முதலில் எமது உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ராஜ்குமார். ஆம், நன்றி. சவால்கள் தான் போராட்டமே. அது இன்றைய நாள் வந்து ஊடகவியாளர் சுவீதர் ராஜேந்திர 18வது ஆண்டு நினைவினால், அவர் முக்கியமாக அந்த 5 பல்கலைக்கழக மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கான அந்த செய்தியை உலகத்துக்கு வெளியில் கொண்டு வந்த முக்கியமான நாள். அப்படி எங்களோட இனத்தின் இனப்படுகொலையை, இனத்துக்கு எதிராக நடந்த அனைத்து விஷயங்களையும், தங்களோட உயிரையும் துச்சமென மதித்து வெளியில் கொண்டு வந்த ஊடகவியாளர் உட்பட இன்னும் எங்களோட இனமே வந்து அதற்கான உயிர் விலையாக கொடுத்துருக்கு. அந்த நேரத்தில் நாங்கள் அந்த 2009 அந்த உச்ச போராட்டத்தின் நிச்சயமாக சாட்சியாக வந்து காணாமலாக்கப்பட்டதுன்ற அந்த அடையாளமாக இருந்து இந்த இனப்படுகொலை நடந்திருக்கின்ற ஒரு சாட்சியமாக இருந்த போராட்டத்தை செய்து கொண்டு வரோம். சவால் என்றதற்கு அப்பால் எங்களுக்கு இருக்கிற விஷயம் வந்து எதிர்காலம், அதாவது தமிழினத்தின் எதிர்காலம் என்ன என்றதுதான் எங்களுக்கு முக்கியமாக இருக்குது. அதில் நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட விடுதலை சார்ந்து, இனத்தின்ற முயற்சி சார்ந்து நாங்கள் என்ன செய்யணுன்றதை தான் நாங்கள் அதிகம் சிந்திக்கிறபடியாக சவால்கள் எங்களுக்கு, அதாவது எங்களுக்கு வரக்கூடிய சவால்களை வந்து எங்களுக்கு எங்களுக்குரிய ஆயுதங்களை மாற்றி, அதாவது எங்களை ஜனநாயக கருவிகளாக அதை மாற்றி கொண்டு பயணிக்கிறோம். அதை கடந்த காலங்களில் வந்து முக்கியமாக தமிழினத்துக்கு எதிராக புலம்பெயர் மக்கள்கிட்ட அந்த பேரெழுச்சியை நீத்து போ செய்கிறதுக்கு அந்த 2 புலம்பெயர் அமைப்புகள் GTF மற்றும் CTC போன்ற அமைப்புகள் ஊடாக கொண்டு வரப்பட்ட தாயகத்தில் இருக்கிற சுமந்திரன் நதி அணில் அரசுகளோடு சேர்ந்து செயற்படுத்தப்பட்ட அந்த இமாலய பிரகடனத்துக்கு எதிராக நாங்கள் 1வது குரல் எழுப்பி, 2வதாக அதுக்கு எதிராக வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் வந்து ஒரு தாய்மாற்ற முழு எதிர்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட குரலாக வந்து அதுக்கு அவர்களுக்கு முட்டைகளை வீசி அந்த எதிர்ப்பை தெரிவித்து அதை நாங்கள் எதிர்த்து காட்டு உலகத்துக்கு இன்றைக்கு நாங்கள் எங்களை பாதிக்கப்பட்ட மக்கள் பால் தான் நீதி, அது எங்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து நாங்கள் தான் கேட்கணும். நல்லிணக்கம்ன்றது வந்து தமிழ் மக்கள் ஒடுக்குமுறைக்குள்ளான
இனத்துக்கு எதிராக ஒடுக்குமுறையாளர்கள் என்னத்தை செய்தார்களோ அதிலேருந்து அவர்கள் அதை மீளப்படுறது தான் நல்லிணக்கத்துக்கான முதல் படி. அதெல்லாம் நாங்கள் நல்லிணக்கத்துக்கு முதலாவது படியாக வடக்கு கிழக்க இணைக்கிற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கிற மணலாறு என்ற இடத்தை எங்களுக்கு மீள ஒப்படைக்கணும். இன்னும் பல, அதாவது 1947 வடக்கு கிழக்கு தமிழர்கள் தாயகம் எப்படி இருந்ததோ அந்த சூழலுக்கு மீண்டும் திரும்பணும். அதுதான் நல்லிணக்கத்துக்கான முதல் படியாக இருக்கும் என்றதை நாங்கள் அவர்களுக்கு அதன் மூலம் உலகுக்கும் அவர்களுக்கும் அந்த செய்தியை பலமாக சொல்லியிருக்கிறோம். அதுக்கு ஒட்டு மொத்த தமிழினம், அதாவது புலம்பெயர் தேச புலம்பெயர் அமைப்புகள் மக்கள் உட்பட தாயகத்துள்ள அனைவரும் வந்து அதற்கு பின்னால் வந்து முழு எதிர்ப்பையும் காட்டியிருந்தது வந்து இந்த உலகத்துக்கு வந்து தமிழர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. அது ஒரு சவால், அதாவது அவர்கள் அதை செய்ததுன்ற அந்த சவாலை ஏற்றுத்தான் எங்களுக்கு எதிராக நடக்கிற துரோகத்துக்கு எதிராகத்தான் அது அந்த அந்த நல்லிணக்கம் என்ற அந்த பொறிய, அதாவது இந்த துரோக கும்பல்களாக இயங்கி கொண்டிருக்கிற அந்த புலம்பெயர் ஜிடிஎஃப் சிடிஎஃப் போன்ற கும்பல்கள் இந்த துரோகத்தால் இங்கே அந்த போராடுற தாய்மாருக்கு எதிராக கொன்றப்பட்ட ஓஎம்பி என்ற அலுவலகத்தின் ஊடாக அவர்களுக்கு மரணச் சான்றிதழை வழங்குறதுக்குரிய துரித வேலைத்திட்டம் நடந்து வரிக் கொண்டிருக்கு. அதை முறியடிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த நல்லிணக்கம் என்று சொல்றவருக்கு எதிராக வந்து நாங்கள் அந்த ஒட்டுமொத்த தமிழினமா நாங்களோட எதிர்ப்பு அதற்கான பதிலை வந்து உலகக்கு வழங்கி இருக்குது. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த அதுக்கு எதிரான சவால்கள் வந்து இன்னும் இருக்குது, ஆனால் தொடர்ந்து நாங்கள் ஓய்ந்து விடவில்லை. அதற்கு பின்பு நாங்கள் மூன்று போராட்டங்களை வந்து போராடிக்கொண்டே மீண்டும் ஒரு போராட்டங்களாகவும் மூன்று போராட்டங்களை செய்து உலகத்துக்கு செய்தியை சொல்லிக்கும். அதாவது இந்த இமாலய பிரகடனத்துக்கு பொருளாதார உதவிகளை வழங்கியிருந்த கூடுதலான உதவி வந்த சுவிஸ் அரசுக்கு நாங்கள் அதை எங்களுக்கு சுயநிர்ணய உரிமைக்கும் கூட ஆதரவு வழங்கும்படியும் உங்களோட இமாலயத்துக்கு வழங்குற ஆதரவை விட அதுதான் எங்களுக்கு தேவை என்று சொல்லியும் எங்களுக்கு பொது வாக்கெடுப்புக்கு எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படியும் அவருக்கு அந்த வயோலா அம்கேட் அம்மையாருக்கு வந்து நாங்கள் அந்த ஜனாதிபதி சுவிஸ் நாட்டின் ஜனாதிபதி அம்மையாருக்கு நாங்கள் கடிதமும் அனுப்பியிருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ தொடர்ந்து ஜப்பான் நாட்டுக்கும் இப்போ தொடர்ந்து சர்வதேச நாடுகளுக்கும் அது சார்ந்த செய்திகளை சொல்கிறதுக்கு எங்களோட புலம்பெயர் அமைப்புகள் அதோட புலம்பெயர் மக்கள்கிட்ட உதவியும் நாடினி. அதாவது புலம்பெயர்ந்த மக்களுடைய உதவி வேண்டுமென்று உங்களுடைய அறிக்கை கூடாக கேட்டிருந்தீர்கள். எப்படியான உதவிகளை நீங்கள் புலம்பெயர்ந்த மக்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றீர்கள்? ஆம், நாங்கள் நிச்சயமாக புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட நாங்கள் கேட்ட உதவிகள் என்னென்றா, நாங்கள் அந்த ஒவ்வொரு நாடுகள் ஊடாக எங்களோட செயற்பாட்டு தளத்தை விரிவுபடுத்திக்கல. அதாவது நாங்கள் தாயகத்திலேருந்து போராடுவோம், தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். நாங்கள் அந்த ஐநா போன்ற இடங்களுக்கு கூட நாங்கள் பயணம் செய்கிறது ஏண்டா எங்களோட வெளியிடத்திடத்தில் ஐநாவோ உலக செய்தியாளர்களோ எங்களிடத்தில் வரைக்கும் எங்களோட வழியை சொல்லிக்க அது ஒரு பெருமதியாக இருக்கும். அதாவது இன்றைய போராட்டம் நடக்கிறது தான் அதுன்ற பெருமதியை இன்றைக்கு உலகம் உணர்ந்திருக்குது. அந்த ரீதியில் அந்தந்த நாடுகளில் அந்த நாடுகளில் எங்களுக்கான உரிமைகளை மக்களுக்கு என்ன தேவை என்று சொல்கிறதுக்குரிய தேவைப்பாடுகளை அந்தந்த நாடுகளில் கதைக்கிறதுக்கு அந்தந்த நாடுகளில் இருக்கிற புலம்பெயர் வலுவான நேர்மையான தேசிய பற்று கொண்ட தரப்புகளோட வந்து நாங்கள் உதவி கோரிக்கிறோம். அது அதெண்டா எங்களை அதாவது பொது வாக்கெடுப்பு ஒன்று தேவைன்றதை அந்த மக்கள் அதை தீர்மானிக்கணுமன்றதை நாங்கள் பறைசாற்றுறது விதமாக தான் அவர்களோட பேசுறதுக்கு நாங்கள் அந்த உதவியை கோரியிருக்கிறோம். அதில் விரும்புகிற நபர்களை வந்து அங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஒரு நேர்மையான தரப்புகள் அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கும். அவர்கள் நாங்கள் சொல்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு நேரடி தொடர்புகள் இல்லாட்டியும் அவர்களே என்ன கோரிக்கை தமிழர்களுக்கு தேவைன்ற இந்த உலகம் முழுக்க தெரியும். புலம்பெயர் தமிழர்களுக்கு என்ன ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளான இனத்துக்கு அந்த வந்து தங்களோட பாதுகாப்பை தாங்களே முடிவெடுக்கிறது தான் எங்கேயுமே உள்ளது. பல இனப்படுகொலைக்குள்ளான இனங்களுக்கு போஸ்னியா போன்ற பல நாடுகள் அதுக்கு உதாரணமாக இருக்குது. அந்த பொறிமுறையில் வந்து நாங்கள் கேட்கணும். அதுக்கு அந்த நாடுகளில் வந்து உலகம் எல்லாம் பிரச்சாரம் செய்கிறதுக்குரிய வேலைத்திட்டங்களை செய்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த புலம்பெயர் அமைப்பட்ட உதவியை கேட்டுக்கோம். அதோட அவர்கள் தாங்கள் போய் வாரத்துக்கு அவர்களை சந்திக்கிறதுக்குரிய அவர்களுக்குரிய செலவுகள் அவர்களுக்கு பல உதவிகள் தேவைப்படலாம். அது சார்ந்தும் அவர்கள் ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கிறபடியால் இந்த தளத்தில் அவர்கள் ஏற்கனவே முழு மூச்சுடன் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக அந்த நாடுகளில் அதை கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த எதிர்காலத்தில் நாங்கள் அது சார்ந்த செயற்திட்டங்களையும் அறிவிப்போம்.
அது சார்ந்து அவர்கள் ஏற்கனவே வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். புலம்பெயர் தேசத்தில் உள்ள அவர்கள் நாங்கள் சில பேர் எங்களோட தொடர்பு எடுத்திருக்கணும். அவர்கள் அதை சேர்ந்து செயற்படுவதாகவும் எங்களோட அதாவது நாங்களே அதை அறிவிச்சிக்க வேண்டி வந்ததுண்டா நாங்கள் கொடுக்குற தகவல்களை அடி நாங்கள் கொடுக்குற நாடுகள் சார்ந்து அதை முக்கியமாக கனடா பிரதமருக்கு ஜஸ்டின் ருடோவுக்கு நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்திருந்தோம். நாங்கள் அது சார்ந்தும் தாங்கள் அதை நேரடியாக வழங்குற பல பேர் தொடர்பு எடுத்திருந்தவை. அந்த ரீதியில் நாங்கள் சரியான தரப்பினூடாக நேர்மையான வழியில் அதை அந்த நாடுகளுக்கு அதாவது ராஜதந்திர ரீதியில் நாங்கள் அதை அணுகணும் என்று விரும்புகிறோம். அதற்கான அதாவது வெளியுறவு அந்தந்த நாடுகளில் வெளியுறவு உறவுகளோட உள்ள அந்த அமைப்புகளூடாகவும் அதை தமிழ் தேசியத்தில் இனிமேல் சிறந்த பற்றுள்ள அமைப்புகளூடாக தான் அதை மேற்கொள்ள இருக்கோம். அதுக்கு புலம்பெயர் மக்கள் விழிப்பாக இருக்கிறவர்கள் அவர்கள் அதுக்கு உதவி புரிவார்கள்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்கள் மீது வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனம் சார்ந்த ஒரு கேள்வி, அதாவது தாய்மார்களுடைய போராட்டத்திலே அமெரிக்க தேசிய கொடியும் ஐரோப்பிய கொடியும் வைக்கப்பட்டு போராடப்படுகின்றது. இந்த கொடிகள் வைப்பதன் காரணமாக இவர்கள் அவர்களுடைய சார்புடையவர்கள் என்ற ஒரு கருத்தும் ஒரு சிலரால் விமர்சனமாக முன்வைக்கப்படுகின்றது. இதுக்கு உங்களுடைய பதில்? உண்மையாக நிச்சயமாக நான் அது உண்மையிலே அப்படி ஒரு காரணமாக இருக்கான்னு நினைக்கிறேன். என்னோட தாயகத்தில் நாங்கள் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய உதவின்னு சொல்லி நாங்கள் ஒரு 5 வருடத்துக்கு முதலே ஒரு கையொப்பம் சேகரிக்கிற விஷயத்தை செய்து நாங்கள் அதில் பயிரங்கமாகவே ஊடகங்களில் அறிவித்து எங்களுக்கு 100,000 மேற்பட்ட கையெழுத்துகள் நாங்கள் சேகரித்த நாங்கள் வடகிழக்குக்கு போயிருந்தோம். வடக்கில் மட்டும் திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம். நாங்கள் மற்ற மட்டக்களப்பு பம்பாறைக்கு போயில அதோட நாங்கள் பெரிய அளவுக்கு வளங்களையும் பாவிச்சு அதாவது எங்களோட பெரிய அளவு எங்களில் போராடுற 50 தாய்மார் தான் இந்த முயற்சியில் ஈடுபட்டு அதை விட சில பொது அமைப்புகள் அதாவது பல்கலைக்கழக மாணவர்களும் அந்த நிலையம் உதவி இருந்தவை. அதன் அடிப்படையில் அவங்க நாங்கள் போயிட்டு நாங்கள் அப்போ மக்களிடத்தில் அந்த கருத்து இல்லை. வெளிப்படையாக வந்து எல்லாருக்கும் தெரியும் யார் உதவுவார்கள் என்றது பகிரங்கமானது. ஆனால் இதை விஷமத்தனமான ஒரு பிரச்சாரம் இங்கே கட்டவிழ்த்தப்படப்படுது. அதாவது சில புத்திஜீவியன்னு தமிழ் பக்க பிரதேசத்தில் சொல்லப்படுறவர்களால் வந்து சொல்லப்படுற விஷயம் வந்து இந்த சுயமரியாதைன்ற ஒரு விஷயத்தை பாவிக்கிறோம் தமிழருக்கு எதிராக. அப்படி கதைச்சால் நாங்கள் மெட்டை வெட்ட போகக்கூடாதுன்றது அதோட ஏகாதிபத்தியம் என்ற ஒரு வார்த்தையும் பாவிக்கிறாங்க. அப்போ இது வந்து பிறகு அதை மீறி அண்மையில் பார்த்தால் இந்த மத்திய கடல் செங்கடலுக்கு இலங்கை கப்பலை அனுப்ப போகிற விஷயத்தில் வந்து கதைச்சால் அணிசேரா கொள்கைன்ற ஒரு விஷயத்தை கதைக்கிறார்கள். அப்போ இதில் வந்து சோசலிசம்ன்றது வந்து தோல்வி அடைஞ்சிது. அதாவது ரஷ்யான்ற சோசலிசம் தோல்வி அடைஞ்சிது. அப்போ இனப்படுகொலைக்கு நீதியை கூறுற நாடுகள் தங்களோட நலன் சார்ந்து வல்லரசு நாடுகள் அப்படித்தான் செயற்படும் என்றது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் உலகமெல்லாம் இருந்ததை பார்க்குறோம். முக்கியமாக நாங்கள் ஐரோப்பிய நாடை கூப்பிடுறது காரணம் ஐரோப்பாவில் தான் எங்களோட புலம்பெயர் தமிழர்கள் அதிகமாக வாழினம். அவை சகல அதாவது இப்போ தாயகத்தில் மக்கள் வந்து உயிர்ப்போட போராட்டங்கள்ல இருந்து தமிழ் மக்கள்கிட்ட தேசியம் உயிர்ப்போட இருக்கிறதுக்கும் அதுதான் முதுகெலும்பா இருக்குது. ஐரோப்பா முழுக்க பிறந்து வாழ்ற பலமா எல்லா துறைகள்லையும் பலமா இருக்கிறதுக்கும் புலம்பெயர் தமிழ் மக்கள்கிட்ட இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அதை விட நாங்கள் அமெரிக்கான்றதில எல்லாருக்கும் அது ஒரு அச்சமான பேராகவே பாவிக்கப்படுது. ஏனண்டா நாங்கள் பாவிக்காத விடத்து எதிரி அதை தங்களை தேவைக்கு நல்லா பயன்படுத்துகிறான். அதை நாங்கள் இப்போ கடந்த காலங்களிலேயே கண்டுகொள்ளாமல் இருக்குது. எங்களுக்கு எதிராக இருக்கிற புலம்பெயர் தேசத்தில் உள்ள அமைப்புகளும் அதாவது தமிழ் மக்களுக்கு விரோதமாக இயங்குகிற அமைப்புகளும் அதாவது சுமந்தனோட சேர்ந்து தமிழ் அரசியல் சில தமிழ் துரோக அரசியல் வாதிகளும் சேர்ந்து தான் சிங்கள அரசும் சேர்ந்து தான் எங்களுக்கு எதிரான இப்போவும் மீண்டும் ஒரு முதல் எக்கே ராஜியாண்ட ஒரு விடயம் நகர்த்தப்பட்டது அது முறியடிக்கப்பட்டது. இப்போ இமாலயம் என்ற ஒரு விஷயம் நடக்குது. அப்போ நாங்கள் எங்களை எதிரியாக வைத்து கொண்டு அவர்கள் தங்களுக்கு தேவையான விஷயத்தை அதாவது தமிழ் மக்களை ஒடுக்குறதுக்கும் மீண்டும் மீண்டெழுக்க அதாவது இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு தமிழ் மக்கள் தங்களோட உரிமைக்கான போராட்டங்களையோ உரிமைகளையோ பெறவிடாத ஒரு பொறிமுறைகளை எங்களை தள்ளுறதுக்குரிய சூழ்ச்சி இது நடக்குது. இப்போ அதுக்கே நாங்கள் அதுக்கு உடைச்சி வழியாக வரணும் என்றால் நாங்கள் அதே நாடுகள்கிட்ட தான் எங்களை உதவியை கேட்கணும். யாரும் இந்த இதை விமர்சிக்கிறவை எவருமே ஒரு முறை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கேட்குது தங்களுக்கு ஒரு முறை தங்களுக்கு அதிகாரத்தை தாங்கோ தாங்கள் இந்த பேரம் பேசுகிறோம் தமிழ் மக்களுக்கான தீவிர திட்டம் என்று கேட்குற மாதிரி ஒரு யாராவது தமிழ் மக்கள் ஒட்டு மொத்தமாக இந்த அதை வடக்கில் இருக்கிற சில எழுத்தாளர்கள் பந்தி எழுத்த நிறைய பேர் அதை பற்றி பேசினோம். ஒரு நாங்கள் எங்கேயாவது
அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்திட்ட பகிரங்கமாக நாங்கள் கோரியிருக்கிறோமா, எங்களுக்கு ஒரு தீரத்தாங்கோ எங்களுக்கு வந்து உதவுங்கோண்டு யாராவது கோரிக்கை விட்டுருக்க அவ்வளோ காலத்துக்கு ஒருத்தரும் விட்டது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்களாண்டா ஐரோப்பிய ஒன்றியத்தின் அந்த ஜிஎஸ்பி வரி சலுகை கூட தமிழ் அரசியல் தரப்பில் யாரும் வந்து இது எங்களுக்கு அரசியல் தேவைக்கு அதாவது பயங்கரவாதத்தை சட்டத்தை நீக்க சொல்லி அந்த நிபந்தனையை விதித்த இடத்துல வடக்கு கிழக்கு யாருமே வந்து எங்களுக்கு அரசியல் தீர்வுக்கு பாவீங்கன்னு சொல்லி எந்த அரசியல்வாதியும் கிட்ட கிடையாது. வடக்கு கிழக்கில் இருக்கிற சிவில் அமைப்பு பல்கலைக்கழகம் சமூகம்னு சொல்கிற யாருமே வந்து ஒரு கடிதம் அனுப்பினா கிடையாது. அதுக்கு பிறகு பல விடயங்கள் நீங்கள் அதாவது ஐஎம்எஃப் வந்த ஒரு அமைப்பும் இலங்கைக்கு கடன் கொடுக்குற அமைப்பும் வந்து வரைக்கில் வடக்கு கிழக்கில் இருக்கிற இராணுவத்தை குறைக்கணும், அதாவது எங்கட தேவைக்கு இல்லை, தமிழர்கள தேவைக்கு இல்லை, அவர்கள்ட ஐஎம்எஃப்ட கடன் வந்து ஒரு ஒரு திருப்பி செலுத்தக்கூடிய முறை இருக்கணும்டா, இங்கே தேவையில்லாத தொழிற்சியலாக்கள் அகற்றப்படணும். அதில் தான் இராணுவத்தை அருவாசியாக வீணா போகிற நிதி அருவாசியாக குறைக்கணும்ன்ற கேட்டிடத்தில் எந்த ஒரு அமைப்பும் இராணுவம் வெளியேறன்னு சொல்லி எந்த தமிழ் அரசியல் கட்சியும் இராணுவத்தை வெளியேற சொல்லி ஒரு கோரிக்கை விட இல்லை. அந்த நேரத்தில் மௌனம் காத்தார்கள். அதுக்கு பிறகு சூட்சுமமாக செய்கிறார்கள் இவர்கள். இலங்கை அரசுக்கு வேலை செய்கிற வேலையை இந்த தமிழ் சிவில் அமைப்புகளாக இருக்கிறது அனைவரும் சேர்ந்து 25% இராணுவத்தை வடக்கு கிழக்கில் குறைக்கணும் என்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு 75% வெள்ளையடித்தார்கள். அதுக்கு பின்பு அது கூட காணாதென்று மீண்டும் ஒரு கடிதம் எழுதினார்கள். 90-100 அமைப்புகள் சேர்ந்து கையெழுத்து வைத்தார்கள். இராணுவம் முகாங்களுக்குள்ளே இருக்கணும் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அப்போ இராணுவம் வெளியேற சொல்லியும் அவர்கள் சொல்லல. அப்போ இதுதான் இங்கே உள்ள நிகழ்ச்சிகள் நடக்குது. அப்போ நாங்கள் உலக நாடுகள்கிட்ட எங்களுக்கு என்ன தேவை என்ற ஒட்டுமொத்த கோரிக்கையை எங்கே வச்சோம். நாங்கள் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு இமாலய பிரதமத்துக்கு நிதி கொடுக்க வேண்டாம், அவங்க சுய நிர்ணயத்தை ஆதரிங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். பொது வாக்கெடுப்புக்கு நீங்கள் உதவணும்னு சொல்லி நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். யாராவது வடகிழக்கில் இருக்கிற இந்த சிவில் அமைப்பா இந்த போராட்டம்னால் முன்னுக்கு நிற்கிற இந்த தரப்பா ஒரு குரலில் அந்த விடயத்தை நாங்கள் நகர்த்தி இருக்கிறோமா? எங்களுக்கான ஒரு ஒரு எங்கேயுமே உலகத்துக்கு தெரியும் சக்தி மிக்க வல்லமை மிக்க நாடுகளால் தான் ஒரு அரசியல் தீர்வை கொண்டு தர்றதுக்கோ இல்லாட்டி எங்களுக்கான ஒரு பாதுகாப்பை தர்றதுக்கோ உரிய பொறிமுறையை வந்து உருவாக்க முடியும். மற்றும்படி தேசிய தலைவரும் சொன்னவர் 60 வருஷமாக தராத தீர்வை சிங்களவர்கள் தருவார் என்று நாங்கள் நம்பினேன்ட்டு அவர் வச்சிருந்த பலம் வேறு. ஆனால் இப்போ நாங்கள் ஒரு அதன் இந்த போராட்டத்தின் மூலம் கிடைச்சிக்கிற இனப்படுகொலை என்ற ஒரு ஆயுதத்தை நாங்கள் கையில் வச்சுக்கிறோம் என்ற இங்கிலத்துக்கு நடந்தது இனப்படுகொலை. இனப்படுகொலைக்குள்ளான நாடு மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. எங்களையும் நாங்கள் பாதுகாக்கிறது தான் எங்களுக்கு அதை முக்கியமாக. காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளை கண்டுபிடிக்கலாம்டா, எங்களுக்கு ஒரு இறையாண்மை வேணும். இறையாண்மை வேணும்டா, அது ஒரு பொது வாக்கெடுப்பு மூலம் தான் எங்களை இறையாண்மை எப்படலாம், எங்களுக்கு என்ன வேணுமென்ற விடயத்தை அது வந்து கூடுதலாக கஜேந்திரமார் பொன்னம்பலம் ஒரு பாராளுமன்றத்தை சார்ந்து கதைச்சிருக்கிற ஒரு அதாவது சமஸ்தி சாமந்து எதிர்கட்சி அதாவது சிங்கள கட்சிகள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பயமில்லையேண்டா நீங்கள் ஒரு பொது வாக்கெடுப்பை வைங்கோ, தமிழ் மக்கள் எது வேணுமென்ட்டு முடிவெடுக்கட்டும், உங்களோட சேர்ந்து இருக்கணுமா பிரிக்கணுமா என்று பகிரங்கமாக கூறியிருந்தார். இது வந்து நாங்கள் உலக நாட்டை கேட்குற கேள்வி. ஆனால் அரசியல்வாதிகளாக இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் இலங்கையில் இருக்கிற 6வது திட்டத்தின்படி தாங்கள் அதை கூறினால் தாங்கள் கைது செய்யப்படலாம்னு சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் பகிரங்கமாக கோர்றோம், ஜனநாயகத்தின் ஒரு கருவி தான் பொது வாக்கெடுப்பு. பொது வாக்கெடுப்புன்றது வந்து ஒரு பாதிப்புக்குள்ளான இனத்துக்கு இன பிரச்சனைக்கு தீர்வு காண்ற விதத்துக்கு கட்டாயம் தேவை. அதை அழிக்கிறதுக்கு தான் 13 ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை இதுக்குள்ள புகுத்துறதுக்கு விரும்புகிறார்கள். அதைத்தான் இங்கே இந்த பாதிக்கப்பட்ட தரப்பாக இருக்கிற எல்லாத்த கையெழுத்தோடையும் 13 முதலில் நடைமுறைப்படுத்த சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்தார்கள். அதான் ஐநாவில் வந்து எங்கேயும் போல உலக நாட்டு தூதுவர்கள் ராஜதந்திர கையில் வாய்ப்பாடு மாதிரி கொடுக்கப்பட்டது. அப்போ எங்களுக்கு எதிராக நடக்கிற சூழ்ச்சிகளை நாங்கள் முறியடிக்கிறதுக்கு ஒரு சக்தி மிக்க நாட்டின் பலன்தான் எங்களை தீர்த்திடுறதுக்கு வழியாக இருக்கும். அது எங்களோட போராட்டம் ஒரு காரணம். அதோட 146,000 அந்த தேசம் தமிழர் தேசத்துக்கான தங்களோட இன்னுயிர்களை இழந்த அந்த மக்கள்ட ஆத்ம பலமும் எங்களுக்கு இருக்குது என்று நாங்கள் உணர்கிறோம். அந்த ரீதியில் நாங்கள் இதை உறுதியான கோரிக்கையை முன்வைக்கிறோம். தவறு விடுறவர்கள் நாங்கள் நேரடியாக சுட்டி காட்டுறோம். எங்களுக்கு எதிராக வந்து துரோகம் இழைக்காதீங்கோ, தமிழ் மக்களை அழிச்சு போட்டு அவர் நல்லிணக்கம் பேசாதீங்கோ. பாதிக்கப்பட்டது நாங்கள், எங்களுக்கு பிள்ளைகள் வேணும், எங்களுக்கு வந்து ஒரு எங்களோட பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், எங்களோட இனம் பாதுகாப்பாக இருக்கணும் என்றால் எங்களுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு வேணும். அதுக்கு நாங்கள் இந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை முன்னிலையாக்கிறதுன்ற
சில பேர் கேட்டார்கள், இங்கே நேரடியாகவே கேட்டார்கள். அதை வந்து நாங்கள் இப்போ பேசுகிறோம், எல்லாருமே வந்து பூகோள அரசியலை கதைக்கிறோம். பூகோள அரசியல்ன்ற நிலப்பாடும் எங்களுக்கு தெரியுது. இன்றைக்கு நடக்கிற உக்ரைன், அடுத்தது காசா நடக்கிற யுத்தங்கள், இது சார்ந்து முழுக்க நாங்கள் பேசுகிறோம். இன்றைக்கு சைனாண்ட ஆதிக்கம், சீனா வந்துட்டு அம்மாந்துரைக்கு போகாத எல்லாத்தையும் கதைக்கிறோம். ஆனால் அந்த பூகோள அரசியலை நாங்கள் கையில் வச்சிருக்கிறோம். பூகோளம் அரசியல்ன்றதை வந்து நாங்கள் போராடுற தாய்மார் தங்களோட அமெரிக்க ஐரோப்பிய கொடியாக வந்து நாங்கள் பூகோள அரசியலை நாங்கள் சொல்லிக்கொண்டு மற்றவர் இருக்கிறோம். நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பூகோள அரசியலை. நாங்கள் இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோம். உலகம் முழுக்க இன்றைக்கு உலகம் எங்கேயுமே வந்து இவ்வளோ நாள் ஒரு தாய்மார் தன்னோட பிள்ளையை தேடி தன்னோட இனத்தின் முடிவுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு வேணுமென்றத கோரிக்கையை உரத்த சொல்லிக்கொண்டு தெருவோரத்தில் இருந்த கிடையாது. அது ஒரு வரலாறாக நாங்கள் அந்த போராட்டத்தை செய்கிறோம். அது நிச்சயம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கீட்ட தரும் நினைக்கும். அதை முடக்க, அதை மறைக்க உரிய செயற்பாடு ஒவ்வொரு முறையும் நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் வலுவாக எங்களோட சத்தம் கேட்க விடாமல், எங்களோட நேரடி பார்வை போக விடாமல் பல செயற்பாட்டை வந்து தமிழர் தரப்பு, அதாவது முக்கியமாக உண்டு இந்த இமாலயம்ன்றது, அந்த நல்லிணக்கம்ன்றதும், இந்த மறப்போம் மன்னிப்போம்னு இந்த போராட்டங்களை இல்லாமல் பண்ணுறதுக்குரிய விஷயத்தை தான் கடுமையாக நடக்குது. அப்போ அது வந்து இதுங்களுக்கு ஒரு சாட்சியமாக இருக்குது. இது இல்லாட்டி நாங்கள் கேட்கறது, நாங்கள் நீங்கள் சொல்கிற இந்த விமர்சனத்துக்கு எதிராக நாங்கள் சில அரசியல், இங்கே உள்ள அரசியல் தரப்பு புலம்பெயர் தேசத்தில் உள்ள அமைப்புகள்கிட்டையும் நாங்கள் ஒரு பகிரங்கமாக ஒரு கலந்துரையாடலை செய்ய விரும்புகிறோம். தமிழ் மக்களுக்கு எப்படி தீர்வு பெறலாம் என்றதை பற்றி பேசுவோம் வாங்க. இல்லாட்டி நீங்கள் எப்படி எங்களுக்கான, இப்போ நாங்கள் அடிக்கடி பல அரசியல்வாதியோடையும் பேசியிருக்கிறோம், எங்களுக்கு தீர்வை பெறுற வழிமுறையை சொல்லுங்க. ரைட், தமிழ் மக்களுக்கு இந்த அரசியல் நாங்கள் தான் கேட்குறோம். ஆனால் நாங்கள் அந்த வழிமுறையை காட்டுறோம், அதை எப்படி பெறணுமன்றதை சொல்கிறோம். அதுக்குத்தான் நாங்கள் அந்த நாடுகளை அழைக்கிறோம். அப்போ நாங்கள் அதன் வழிமுறையை செய்து கொண்டு போகிறோம். மற்றவர்கள் சொல்லி கொண்டிருந்துக்கின்றால் சரிபுல பேசினால் அதன் வரை அதை பற்றி பேசுறதுக்கு நாங்கள் குழந்தையாடுற நாங்கள் தயார். அப்போ அந்த ஒரு கலந்துரையாடலுக்கு நாங்கள் யோசித்த நாங்கள் இந்த அரசியல்வாதிகள் அனைவரையும் கேட்டு நீங்கள் எப்படி தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை பெற போறீங்க என்றதை சொல்லுங்க, அதை பற்றி கதைக்க வராங்கன்னு நாங்கள் கேட்க இருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அந்த அதை சார்ந்து பல பேர் விமர்சனம் செய்தவர்கள் அவைகிட்ட நிகழ்ச்சி இருக்காது, அதை எப்படி செய்யணும்ன்றது. அதுக்கு அடுத்தது அங்கால கூடுதலாக தமிழ் எங்களுக்குள்ள ஒரு பலவீனம், எந்த நிகழ்வு நடந்தாலும் யார் எதை செய்தாலும் அதை சார்ந்து விமர்சித்து கொண்டிருப்போம், செயற்பட போக மாட்டோம். அப்படித்தான் எங்களையும் எதிரியும் வச்சிருக்கலாம். இப்போ கூட புது புது சட்டங்களை கொண்டு வந்து அதுக்கு எதிராக, அப்போ உங்களுக்கு தெரியும் போன ஐநா இது கூட்டத்தொடர் நேரம் அதுக்கு முதல் நேரம் வந்து ஜனாசா போராட்டம் நடந்தது. நாங்கள் அப்போ அதை பற்றியும் கூட ஊடகத்தில் காய்ச்சிருந்தேன். அது நடக்கல ஐநாவில் இலங்கையில் மனித உரிமை பிரச்சனை இப்படித்தான் இப்போவும் நடக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா தெற்குல உள்ள எல்லாம், அதாவது பல்கலைக்கழக சமூகமாக பல இடங்கள் சிங்களவர்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் எல்லாத்துக்கும் எதிராக. அப்போ இப்போ இந்த நேரம் ஐநாவுண்ட துவங்கல அவங்களோட கோம்பாக்க வலிக்கிட்டுருவாங்க. அப்போ நடந்தால் தமிழ் மக்களுக்கு அவங்களோட சிங்களவர்கள், திருப்பி சொல்கிறேன், சிங்களவர்கள் போராடுறது, சிங்களவருக்கு நடக்கிறதெல்லாம் அதிகார பிரச்சனை. சிங்களவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டது கூட ஒரு அதிகார பிரச்சனை. ஆனால் தமிழர்கள் காணாமல் ஆக்கப்பட்டது, தமிழர்கள் போராடுறதும் இனப்பிரச்சனை. அப்போ எங்கள் இனப்பிரச்சனைக்கான தீர்வை, இனப்பிரச்சனைன்ற ஒரு விஷயம் வழியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு, இலங்கை பிரச்சனை அதை காட்டுறதுக்கு, இலங்கையில் உள்ள மக்களுக்கு எல்லாம் பிரச்சனைன்ற விஷயத்தை அவங்க மீண்டும் மீண்டும் சத்தமாக சொல்லிக்கொண்டிருக்காங்க. நாளைக்கு 28ஆம் தேதி தெற்குல உள்ள ஒரு தமிழ் தரப்பு அதோட சேர்ந்தும் வேலை செய்து முற்போக்கு சக்திகள் புத்திஜீவிகள் என்ற தரப்பு வந்து எங்களை சந்திக்கிறதுக்கு எங்களோட போராட்ட கந்தலுக்கு விரவழிக்கிற நாங்கள் சந்திக்கிறதா மறுத்தோம். நாங்கள் வந்து தமிழர்களாக கதைக்கலாம், நாங்கள் நல்லிணக்கம் என்ற விஷயத்துக்கு நாங்கள் வர விரும்பலை. அண்ட அவர்கள் இல்லை கூட கட்டாயம் பேசணும்ட்டு 28ஆம் தேதி பவுனியாக வர போயினா நாங்கள் மறுத்துட்டோம். அது மறுத்ததுன்ற உண்மையை நான் சொல்கிறேன். அவன் நிகழ்ச்சி அவர் ப்ரொஜெக்ட் செய்யணுமாம். ஆனால் அவை சொன்னோம் ஐரோப்பிய நாடுகள்லேருந்து தங்களுக்கு அந்த ஃபண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் ஐரோப்பா அமெரிக்கா கூப்பிடுறோம். அதுக்களால் அவை வெறியணும். அப்போ தெற்கையும் வடக்கில் உள்ள மக்களோட பிரச்சனையை தெற்கு கொண்டு போயினா சிங்கள மக்களுக்கு. அப்போ 75 வருஷமாக தெரியாது, இப்போ திருப்பி சொல்ல போயினோம்னு சொல்லி ஒருக்கா சொன்னால் என்ன, அப்போ அதனால் என்ன முடிவெடுக்கலாம்னு கேட்க அவன் சொன்ன ஒருக்கா சொல்லி பார்ப்போமேனு சொல்லி சொன்னோம். அப்போ அவர் நாங்கள் சொன்னேன். அப்போ அதை சார்ந்து நான் கதைக்க விரும்பினால் முற்றாக மறந்துட்டோம். நாங்கள் வந்து ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கிறோம். தமிழர்களாக நாங்கள் உலகத்துக்கு பிரச்சனையை சொல்கிறோம். எங்களுக்கு என்ன பண்ண முடியும், நாங்கள் கேட்குறோம், நீங்கள் கேட்க வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் சொன்ன பிறகு அவர் அந்த அவற்ற ப்ரொஜெக்ட்ன்ற ஒரு ஆவணத்தை அனுப்பியிருந்தார். அதில் எழுதினதில் முதலாவது விஷயமாக இருந்தது இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரில் 1000,000,000 சிங்கள தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட வேண்டும் எழுதிக்கிறேன்.
அப்ப இதைத்தான் நான் சொல்லிக்கொண்டு வர விஷயம். நாங்கள் எங்களுக்கான அதை வெளியுறவு கொள்கையை வகுக்காத வரைக்கும், வெளியுறவு கொள்கைன்றது வந்து நாங்கள் எங்களுக்கான நட்பு நாடுகளை வைக்காத வரைக்கும், அது சார்ந்து நாங்கள் நகராத வரைக்கும், இவர்கள் வந்து எங்களை ஒரு இலங்கை பிரச்சனையாக தான் காட்டி கொண்டிருப்பார்கள். இவர்கள் உலகத்துக்கு திரும்ப திரும்ப சொல்லுவார்கள், தாங்கள் ஒரு இதொரு இலங்கை மக்களுடைய பிரச்சனை, நாங்கள் உள்நாட்டுக்கு தீர்த்து கொள்கிறோம், இலங்கை நீதிமன்றங்களுக்கு நீதி இருக்குது என்ற ஒரு பிம்ப தேவைகள் தொடர்ந்து காட்டி கொண்டு வருகிறோம். அப்போ அதை உடைக்கணும் என்றால், நாங்கள் ஒரு வெளியுறவு கொள்கை என்றால் நாங்கள் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் சார்ந்துதான் மனித உரிமை விஷயங்கள் இருக்கிறபடியால் எங்களோட மக்கள் வந்து இப்போ விழிப்பாயிருக்கணும், அதாவது அந்த நாடுகளில் வந்து எங்களோட இளையோர்களும் வந்து சக்தி மிக்கவர்களாக இருக்கணும். இந்த நேரத்தில் ஒரு இனம் சக்தி மிக்க இனமாக வரைக்கல, எல்லா துறைகள்லையும் உறுதியாகவும் இருக்கல, எங்கள் சார்ந்து சில விஷயங்களை நகர வேண்டியது, அதாவது பூகோள சார்ந்த விஷயங்கள் எங்களுக்கு சாதகமாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது நாங்கள் எங்களோட போராட்ட காலங்கிறது மூலம் வேறு உத்திகள் இருந்தால் யாரும் எங்களுக்கு வெளிப்படையாக சொல்லலாம். வெறுமனே எதிர்த்து கொண்டிருக்கிறது இவர் அப்படி செய்கிறார்ன்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு போயிடாது. எங்கள் இப்போ அதாவது இந்து பசிபிக் சார்ந்து பூகோளம் உச்சத்திலே இருக்குது, இதுதான் ஒரு இனப்படுகொலைன்றதே ஒரு பூகோளத்தின் உச்சம்தான். அந்த இனப்படுகொலைன்றதுக்கு ஒரு தீர்வு வந்து எங்களுக்கான தனி அங்கீகாரம் தான். அந்த அங்கீகாரத்தை அடைகிறதுக்குரிய தாமதமான வேலையில் வந்து இப்போ தெரியும், இப்போ கடைசியாக நிக்கலாமே நண்டு சம்பந்தரையா கொண்டு இன்றைக்கும் எதிர்கட்சி தலைவர் வீட்டிலாம் இன்றைக்கு இருக்கிறார். அப்போ அவைந்த வீட்டில் இருந்தோண்டு எங்களுக்கான நீதியாக வற்புறையிடாது. அப்போ அதுக்கு பிறகு வந்த தலைவர்களையும் பார்த்தா சுமந்திரனை விட சுமந்திரன் வேணாமன்றதுக்காக வேண்டிய எங்களோட சீனம் ஒன்றுபட்டது. ஆனால் அது சிறுதரன் ஒரு தமிழ் மக்களுக்கான தலைவர் அல்ல, அவர் அவர் தான் சொன்னவர் அண்டன் பாலசிங்கம் ஐயா மாதிரி சுமந்திரன் அதை மாதிரி கணவேர் வேணும் என்று சொல்லி சொன்னவர் அந்த ஒரு ஒரு நேர்காணலில் கடந்த முறை ஜன பாராளுமன்ற தேர்தலில். இன்றைக்கு பார்த்தா அவர் சொன்னது நடந்திருக்கு, சுமந்திரனை மாதிரி 137 பேர் வந்திருக்காங்க, 137 பேர் தமிழரசு கட்சியில் சுமந்திரனுக்கு வாக்களிச்சிருக்கு. அப்போ சுமந்திரனை மாதிரி கணவேர் அங்கே வந்துருக்கு, அதனால் அந்த அதுக்குள்ளேயும் எங்களுக்கு தீர்வடைக்காது. அதாவது அரசியல் ரீதியாக எங்களுக்கு தீர்வை பெறையிலாது, போராட்டம் ஒன்றின்மில்தான் எங்களோட தீர்வை பெறையிலும், அதை வந்து புலம்பெய தேசத்தில் நடக்குது, தாயகத்திலே நடக்குது. நாங்கள் அந்த ஒருங்கிணைஞ்ச புள்ளியில் எங்கே சந்திக்க போகிறோம் விஷயம், நாங்கள் அந்த இந்த சந்தேகங்களை கலைகிறதுக்கு இந்த விமர்சனம் செய்கிறவர்கள் வெளியில் வருவோம். எங்கேயுமே நாங்கள் ஒரு ஒரு பக்கம் இருந்து அதை சொல்லி போட்டு ஒதுங்கிடாமல் வெளியில் வந்து நாங்கள் திறந்த மனதோடு பேசலாம். பேசி நாங்கள் அப்படி இல்லை என்றால் நாங்கள் எப்படி தீர்வு பெற போகிறோம்ன்ற விஷயத்தை முன்வைக்குவோம். இதிலே ராஜ்குமார் நீங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருந்தீர்கள், அதாவது வெளியுறவு கொள்கையை வலுப்படுத்துவது. இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்று நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய வெளியுறவு கொள்கையை வலுப்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்ற போதும், நாங்கள் தொடர்ச்சியாக அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதை அடையாளமாக பாவிக்கின்றீர்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக பார்க்கலாம். இன்று நாங்கள் அதாவது இந்த இந்த நாடுகளை நோக்கித்தான் நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் போராட்டம் செய்கின்றோம். இந்த மேற்குலக நாடுகளையும் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளையும் முன்னிலைப்படுத்தித்தான் எங்களுடைய போராட்டங்களும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த நாடுகளை முன்னிறுத்தி நாங்கள் எங்களுடைய உரிமைக்கான குரலை கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஸ்ரீலங்கா எங்களுக்கு ஒருபோதும் எங்களுக்கான நீதியை தரப்போவதில்லை. ஆகவே இந்த நாடுகளை நோக்கித்தான் நாங்கள் குரல் எழுப்ப வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அவர்களை அடையாளப்படுத்தித்தான் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிற விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், அது மிக முக்கியமான விடயமாக பார்க்கின்றேன். ஏன்னா இந்த கேள்வியை கேட்டேன் என்று சொன்னால், இந்த விமர்சனங்கள் அங்காங்கே சமூக ஊடகங்களிலே உலாவுகின்ற போது அது ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்காது. குறிப்பாக எங்களுடைய இந்த போராட்டங்களை, இந்த உறுதியான போராட்டங்களை பலவீனப்படுத்துவதற்கான பல முயற்சிகள் எதிரிகளாலும் முதிரிகளாலும் எங்களுடைய ஆக்களை வைத்தே முன்னெடுக்கப்படுகின்றது. அதான் நான் உங்களும் அதை கேட்டிருந்தேன், தெளிவான பதிலை தந்திருந்தீர்கள். தொடர்ந்து நாங்கள் நீங்களும் சொன்னீங்க கனடால வந்து தமிழ் மக்கள் நடந்த இனப்படுகொலைன்னு சொல்லிடு. கனடா வந்து ஒரு மேற்கு நாடுகள்ல ஒரு குரல், சரிதான். அது வந்து கனடா வந்து சொல்ற விஷயங்கள் எல்லாம் கனடா எடுத்த முடிவுகள் அல்ல, மேற்கு நாடுகள் தாங்கள் இதை உலகத்துக்கு சொல்ல போகிறோமோ இல்லாட்டி செயற்பட போகிறோமோ அதற்கு கனடா ஊடாகத்தான் அந்த குரல் வெளியில் வாரது. அதையும் நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறத விளங்கிக் கொள்ளணும். பல விஷயங்கள் வந்து கனடா வந்து கனடா பிரதமர் ஊடாக நிறைய விடயங்கள் எங்களுக்கு ஆதரவான விடயங்கள் நடந்திருக்கு. இனப்படுகொலை சொல்லிக்கு போர்க்குற்றவாளிகளை நாட்டுக்கு வரவிடாமல் தடை செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு தொடர்ந்து இந்த பொங்கல் விழாவிலையும் அது செஞ்ச உள்ள ஊடகங்கள் நான் அதை சொல்கிறேன் என்னடா எங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு எதிராகத்தான் இந்த விடயங்கள் நடக்கும். ஒரு பத்திரிகையில் வந்து கனடா பிரதமர் தமிழ் சமூகம் என்ற ஒரு சொல்ல பாவிச்சிக்கிறார், அதை பற்றி நாங்கள் பேசுவோம்னு நினைக்கிறேன், அதையும் தொடர்ந்து பேசுவோம்.
ஆமாம், அந்த கேள்விக்கு நான் நிறைவாக வருகின்றேன். அதுக்கு முன்பு, அதாவது கனேடிய தமிழ் காங்கிரஸ் மீது 146 மில்லியன் வந்து நீங்கள் கனேடிய டாலர் வந்து வழக்கு தொடரப்போவதாக அண்மையில் தெரிவித்திருந்தீர்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து ராஜ்குமார். ஆம், அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த கனேடிய தமிழ் காங்கிரஸால் வந்து தமிழ் மக்களுக்கு ஆதரவாக தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து பாடுபடுறதா, முக்கியமாக கனடா நாட்டில் வந்து இந்த இனப்படுகொலை அந்த பல விடயங்களுக்கு வந்து பின் கடுமையாக உழைத்த தரப்புகளுக்கு எதிராக வந்து இவர்களுடைய இமாலய பிரகடனத்துக்கு எதிராக நாங்கள் பெரிய அளவில் போராடினாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு எதிராக செயற்பட்ட அந்த குரல் எழுப்பின அமைப்புக்கு எதிராக இந்த சிடிசி வழக்கு போட வழிகள் சொல்லி விரட்டியிருக்கிறார், வழக்கு போடுவதாக அறிவிச்சிருக்கிறார். அப்போ அந்த தமிழ் மக்கள்கிட்ட சுயாதீனமாக தன்னை விடுதலை சார்ந்து தேசிய ரீதியாக செயற்படுற அமைப்புகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் அங்கே ஏற்பட்டிருக்கு புலம்பெய் தேசத்தில் என்றதை நாங்கள் உணர்ந்து பாதிக்கப்பட்ட சிறப்பாக இவர்களுக்கு எதிராக என்ன செய்யலாம், அதாவது நாங்கள் பல புத்திஜீவிகள் துறைசால் வல்லுநர்களோட நாங்கள் எங்களோட சில பேர் அது சார்ந்து உரையாடியிருந்தார்கள். அப்போ அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இவர்கள் இதுக்கு ஒரே ஒரு வழி, இவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் வழக்க போட வேண்டியது, நீதி கேட்க வேண்டியது வந்து பாதிக்கப்பட்டவன். இதைத்தான் நான் இந்த முள்ளிவேக்கால் சார்ந்தும் இந்த பல விடயங்களில் சுட்டி காட்டுற விஷயம். எங்களுக்கு நாங்கள் நீதி கேட்க வேண்டியாக்கள் நாங்கள், ஆனால் அவர்கள் வந்து எங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்து போட்டு எங்களுக்கே வழக்கு போடுறோன்னு சொல்லி சொல்கிறது வந்து அது வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒரு புலம்பெயர் தமிழ் அமைப்புக்கு எதிரான வழக்கு அல்ல, தமிழ் இனத்துக்கு எதிரான வழக்கு. அதில் தான் நாங்கள் அந்த விளக்க எங்கட அந்த விடயத்தை கையில் எடுத்து அந்த சிடிசி என்ற தமிழ் துரோக அமைப்புக்கு எதிராக நாங்கள் ஒரு வழக்கு போடுறதுக்குன்ற ஒரு முடிவை நாங்கள் எடுக்கிறோம். அது அவர்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம், அதாவது முள்ளிவாய்க்காலில் 146,000 மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுறாங்க, அதைத்தான் நாங்கள் அடையாளப்படுத்தி நாங்கள் 146 மில்லியன் அமெரிக்க சாரி 156 மில்லியன் கனடிய டாலர்களுக்கு நஷ்டஈடு கோரி நாங்கள் வழக்கு தொடர்றதுக்கு ஆலோசிச்சுக்கிறோம். அது செய்யலாம்ன்றதை வந்து பல வல்லுநர்களும் வந்து எங்களுக்கு அறிவிச்சுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு என்னென்ன ரீதியில் வழக்கு போடலாம்ன்றதையும் நாங்கள் எங்களுடைய அறிக்கையில் சுட்டி காட்டியிருக்கிறோம். அப்போ அந்த வழக்கை வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களோட மக்களின் எழுச்சியை வந்து ஒடுக்குறதுக்கு எதிராக, அதாவது எங்களோட இனத்தின் எழுச்சியை ஒடுக்குறதுக்கு எதிராக அவர்கள் செயற்பட வழிக்கிட்டால் அந்த வழக்கு அவர்களுக்கு எதிராக பாயும். நாங்கள் தாயகத்தில் நாங்கள் அதில் சொல்லியிருக்கிறோம், இந்த சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்க சுமந்திரன்ற நபரும் இப்போ அதாவது இலங்கை அரசிட்ட நிதி பெற்றது சம்பந்தமாக, அல்லது கனடாவில் அவற்றை சீட்டி சூடாக பெற்ற நிதி சம்பந்தமாக இங்கே தமிழ் எம்பிக்கள் கேள்வி எழுப்பின இடத்துல அவரும் வழக்கு போடுவோம்னு சொல்லி அவர்களிட வாய் அடக்கினதும், அதுக்கு பிறகு தமிழரசு கட்சி இந்த மலையர் அணி தலைவியாக இருக்கிற இவருக்கு எதிராக கேள்வி எழுப்பின நேரத்தில் இவர் அவருக்கும் வழக்கு போடுவோம்னு சொல்லி சுமந்திரன் விரட்டினதும், அந்த சுமந்திரன் அந்த நாடக அதாவது நடத்தையை தான் இவ சுயதிசியும் பயன்படுத்தி இருக்கு என்றதை வந்து நாங்கள் அந்த அறிக்கையிலையும் ஊடாகவும் சொல்லியிருக்கிறோம். அதனால் நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பா அது சார்ந்து நடவடிக்கை, அதாவது நாங்கள் அதாவது மெயின் அதாவது சூம் வழி மூலம் அதுக்கு சாட்சியம் அளிக்க தாய்மார் பாதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும், அதனால் காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகின்ற தாய்மாரும் அந்த 146,000 இனப்படுவிலானங்கள் தமிழ் மக்கள்கிட்ட உறவினர் இங்கே இருக்கிற உறவினரும் புலம்பெயர் தேசத்திலே நிறைய பேர் இருக்கிறோம், அதுக்கு தான் நாங்கள் உதவியை கோரிக்கிறோம். அந்த வழக்கு ஒரு வலுவான வழக்கு, அங்கே நாங்கள் அதற்கு எதிராக தொடரலாம். அப்போ அவர்கள் அதுக்கு பதிலளித்தால் அவர் இப்போ நாங்கள் சொன்னதுக்கு அவர்களுடைய பதில் வேணும், பதிலை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அது புலம்பெயர் தேசம் முழுக்க எல்லா முழு நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் முழு நாடுகள் நமது தமிழர்கள் இருக்கணும், அவர்கள் அந்த தங்களோட உறவுகளை இழந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கணும். நாங்கள் வலுவாக அவர்களுக்கு எதிராக அந்தந்த நாடுகளில் அவர்களுக்கு அதாவது தமிழ் இனத்துக்கு எதிராக வேலை செய்கிற ஒவ்வொரு நாடுகள்லேயும் இருந்து இருக்கிற இந்த துரோக கும்பலுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடர்றதுக்குரிய முயற்சியை வந்து எடுக்கக்கூடிய முழு சாத்தியமான கூறுகள் எங்களுக்கு அதில் இருக்குது, வலுவான பக்கங்களும் எங்களுக்கு இருக்குதுன்றதை துறைசார் நிபுணர்களும் எங்களுக்கு அதை எப்படி நீங்கள் அந்த முடிவுக்கு வந்தீங்களோ நல்ல ஒரு வேலை, இது ஒரு சரியான சாத்தியமான வழி என்றதை அவர்களும் எங்களுக்கு கூறுகிறார். மிகவும் ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கின்றேன், அதாவது தமிழ் இனத்தினுடைய உரிமையை விட்டுப்பிழைக்கின்ற சக்திகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் வழக்கு தொடர வேண்டும் என்ற அந்த கருத்து மிகவும் ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், தொடர்ச்சியாக இப்படியான துரோக செயற்பாடுகள்
தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்ட வரலாற்றிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், தமிழின அழிப்புக்குள்ளான மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கத்தில் அதனுடைய முகங்களை காட்டியவாறு பின்னால் சென்று இந்த விடுதலை போராட்டத்தை, மக்களுடைய உரிமையை விட்டுப்பிழைக்கின்ற நிலையில் சில அமைப்புகள் இருக்கின்றார்கள். ஆகவே இப்படியானவர்களுக்கு நாங்கள் மக்களாக இணைந்து இப்படியான சட்ட நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற அந்த எச்சரிக்கையை விட்டுக்கின்றீர்கள். உண்மையிலே நிச்சயமாக அது சம்பந்தப்பட்டவர்கள் அது சார்ந்து சிந்திப்பார்கள் என்று நினைக்கின்றோம். தொடர்ந்து ராஜ்குமார், இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு கேள்வி. அதாவது கூடுதலாக இந்த ஊடகங்களிலும் சரி, சமூக ஊடகங்களிலும் சரி, தமிழ் சமூகம் என்றொரு சொல் பாவிக்கப்படுகின்றது. உண்மையிலே நாங்கள் தமிழ் சமூகமா தமிழ் இனமா? சந்தேகமே இல்லை, தமிழ் இனம் தான். என்றால் நாங்கள் தான் தொன்மையான இனம். எங்களை மொழி தான் தொன்மையான மொழி. எங்களோட மொழியில தான் செம்மொழி. அப்போ அப்படி தொன்மையான, அதாவது அந்த மகாபாரதம் ராமாயணம் என்று சொல்ல வரலாறுகளை பார்க்கலேயே வந்து ராவணன் இலங்கையை ஆண்டது என்ற வரலாறு அதில் இருக்கிறதன்படி பார்க்க, நாங்கள் ஒரு மூத்த குடி. அப்போ நாங்கள் எங்களை மூத்த கொடிய இனம் என்று சொல்லாமல், அதுக்கு பிறகு 500 ஆண்டு வரலாறை கொண்ட சிங்கள இனத்தை வந்து, நான் சிங்கள மக்களை, சிங்கள சமூக, சிங்களத்தை தான் சமூகம்னு சொல்லணும், அவர்களை வந்து இனமா என்று தான் எங்களுடைய கூடுதலான தரப்புகள் பேசப்படுது. அதாவது அரசியல் தரப்புலையும் சரி, ஊடகங்கள்லையும் சரி, பொதுத்தளத்திலையும் தமிழ் தேசியத்தோடு செயற்படுறவர்களும் அவர்களுக்கு அதை சொல்லிக்கல ஏதோ ஒரு இடத்துல அதை நாங்கள் மாற்றிக்கொள்வோம்னு நினைக்கிறேன். அவர்கள் வந்து நான் சில இனம் ஆங்கிலங்களில் அதை மாற்றிக்கல அப்படியான அதுக்காக வேண்டிய அதை பாவிக்கணுமா என்று எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் தமிழர்கள் ஒரு இனம் தான்ன்றதை வந்து நாங்கள் பல இனத்துக்கு தான் இனப்படுகொலை நடக்கும், சமூகத்துக்கு இனப்படுகொலை நடக்காது. அதை நாங்கள் கருத்தில் கொள்ளணும். இது வந்து அதாவது எதிர்காலத்துக்கு எங்களுக்கான அடையாளத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு முழு பெரிய ஒரு சதி முயற்சியாக வந்து இது புகுத்தப்படுது. இது வந்து பந்தி எழுத்தாளர்கள் சமூக இந்த நாங்கள் ஒரு ஒரு சரியான வழியில் நாங்கள் எங்களோட போராட்டத்தை அடி எங்களோட விடுதலையை நோக்கி போயிக்கல வந்து அதை மாற்றி அமைக்கிறதுக்கு, எங்களை ஒரு தேக்கத்தின் நிலையில் வைக்கிறதுக்கு இந்த சொற்கள் காலத்து காலம் பயன்படுத்தப்படுறது வளமை. அதில் நாங்கள் கடந்த காலத்தில் சமாதானத்துக்கான யுத்தம், இந்த ஐக்கிய ராஜ்யா, ரெண்டாவது ஒட்டியாஜிக சமஷ்டி இருக்கு, அப்படிக்கன விதயங்களை வந்து எங்களை வந்து எங்களோட போராட்டங்கள், எங்கள் தமிழ் மக்களோட விடுதலை சார்ந்த விஷயங்களை வந்து ஆறப்போடுறது, அதாவது இழுக்கிறது. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது 13வது திருச்சின்னம்ன்ற விஷயம் இன்றைக்கு 40 வருஷம் ஆக போகுது. அப்போ அதையும் வந்து அவர்களுக்கு நடத்த அவர்களுக்கே விருப்பம் இல்லை. அதை செய்கிறதுக்கு இந்தியாவுக்கே வந்து 13 நடனப்படுத்த விருப்பம் இல்லை. என்ன இப்படி ஒன்ற விஷயத்த தமிழ்நாட்டோட பிரச்சனை அப்படி வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த சமூகம் என்ற பிரச்சனை வந்து பல இடங்களில் பாவிக்கப்படுது. அது கவலைய விஷயமா இருக்குது. அது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அது ஒழிச்சிருக்கு. கனடா பிரதமர் பொங்கல் வாழ்த்து செய்தியில் தமிழ் மக்களோட சேர்ந்து இருப்பேன்னு சொன்ன விடயத்தை, அதாவது ஏற்கனவே இது வந்து அமெரிக்காவுக்கு சுமந்திரன் சென்ற நேரம் தீர்வு என்று சொல்லியிருக்கார். இடையில சென்ற நேரமும் இப்படி ஒரு அமெரிக்க அவர்கள உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் வந்து தமிழ் சமூகம் என்ற ஒரு சொல், அது தமிழ் குழுக்கள் என்ற ஒரு சொல்லோ ஏதோ ஒரு பாவிக்கப்பட்ட இடத்துல அதுக்கு எதிராக வந்து புலம்பெயர் தேசத்தில் உள்ள இளையோர்கள் எல்லாம் இமெயில் பண்ணி அதை வந்து தமிழ் மக்களாக மாற்றப்பட்டு விட்டது. தமிழ் மக்கள் என்று கூட மாற்றியாச்சு. அப்போ அந்த அதுக்கு பிறகு இலங்கையில் தமிழ் மக்கள் என்று சொல்லி மாற்றினது. அப்போ அதுக்கு பிறகும் இது புகுத்தப்படுது. சமூகம் என்ற ஒரு விடயம் புகுத்தப்படுது. இப்போ ஐநாவில் தமிழ் மக்களுக்கான எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த வலுவான அந்த இனப்படுகொலை நடந்திருக்குன்றதற்கான கூறுகள் வலுப்பெருக்கில் அதை நீத்து போகிறதுக்கு இந்த சொல் பாவிக்கப்படுது. அது தெரிஞ்சும் தெரியாமல் நாங்களும் பார்க்க, அது வந்து கனடா பிரதமர் சொன்ன அந்த செய்தி யாழ்ப்பாணத்தில் ஒரு பத்திரிகையில் வந்து தமிழ் சமூகத்தோட இன்றும் நான் துணை நிற்பேன் என்று கனடா பிரதமர் சொன்னதாக அந்த தலைப்பு செய்தி போடப்பட்டிருக்கு. அப்போ எங்கள் மக்களிடத்தில் சமூகம் என்ற சொல் வெல்லுவா ஊண்டி அவர்களுக்குள்ள திணிக்கப்பட்டிருக்குது. அதுன்ற ஆபத்தை நாங்கள் உணரணும். நாங்கள் தமிழ் இனம், இனத்துக்குத்தான் இனப்படுகொலை நடக்கும். நாங்கள் இப்போ இது வந்து இப்போ ஏற்கனவே தெரியும் போல ஐநாவில் வந்த அறிக்கைகள் எல்லாம் தமிழர்கள் என்ற சொல்லே பாவிக்கப்படாமல் இருந்தது. அந்த மாதிரி இந்த இமாலய பிரகடனத்திலையும் அப்படித்தான் இருக்கு. அதால் இது எங்களுக்கு ஒரு மிக ஆபத்தான ஒரு சொல். அப்போ நாங்கள் இந்த சமூகம் என்றதை நாங்கள் எல்லாரும் அதாவது தேசிய ரீதியை நாங்கள் இந்த சமூகம் என்ற சொல்ல நாங்கள் இனி விடுவோம். அதை வேறு இடங்களில் கூடுதலாக பாவிக்கணும். இப்போ புலம்பெயர் தேசத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியினரைத்தான், அதாவது இனத்தில் உள்ள ஒவ்வொரு பிரிவுகளைத்தான் நாங்கள், அதாவது தொழில் ரீதியாக
இல்லாட்டி ஒவ்வொரு ஊடகவியலாளர் சமூகம் என்று சொல்லலாம். அப்படி ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இனத்துக்கு பாவிக்கிறோம் எந்த இடத்துல. அப்போ நாங்கள் இனம்ன்றத முழு இடங்கள்லையும் இனம்ன்றே பாவிக்க வேண்டு போகிறதால இந்த குறையும் இருக்கா. சில இடங்களில் வெளிநாடு புலம்பெயர் தேசத்தில் உள்ள அமைப்புகளுக்கு கூட சமூகம்ன்ற ஒரு முடிவில் வந்து இளையோர்கள சமூகம் அப்படின்லாம் பல பேர்கள் அதெல்லாம் நாங்கள் மாட்டி தமிழ் இனம்ன்ற சொல்லியே நாங்கள் பேசணும். இனம்ன்று பேசியக்க தான் எங்களுக்கான விடிவு சாத்தியம். இனம்ன்றே நாங்கள் எங்கேயும் பேசுவோம் என்றதை நான் வினயமாக கேட்க விரும்புகிறேன். நல்லது ராஜ்குமார், இதுவரையும் முனைந்து கொண்டு பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு சமகால அரசியல் சார்ந்த விடயங்களையும் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த விடயங்களையும் பேசிக்கொள்ளலாம். இணைந்து கொண்டு கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ராஜ்குமார். ஓ நன்றி, தமிழ் நேயர்களே மனோன நன்றி, அனைவருக்கும் நன்றி. நிலவரம், உலகம், நிலம், புலம், பண்பாடு, சமூகம் ஆகியவற்றில் அலைமோதுகின்ற சமகால நிலவரத்தின் மீதான பார்வை தமிழ் முரசத்தின் வான்வெளியில் கருத்துக்களை காவி வருகின்றது நிலவரம்.